இந்த உரையை தொடங்குவதற்கு முன்னால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எந்த வகையில் இந்த பாஜக அரசாங்கத்தினால் கண்டுகொள்ளாமல் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறப்பதை விட மிக கொடூரமாக ரயில் தண்டவாளத்திலும் பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்று குழந்தைகளும் வயதானவர்களும் கர்ப்பிணி பெண்களும் வதைப்பட்டதையும் இறந்ததையும் பார்த்திருக்கின்றோம். இறந்த தோழர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக ஒரு மணித்துளி நாம் அமைதி காப்போம், பின்னர் உரையை தொடங்குவோம். தோழர்களே வணக்கம். ஆனந்த் அவர்கள் குறிப்பிட்டார், இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் திரும்பி பார்க்க வைத்து எவ்வாறு இங்கே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அலைக்கழிக்கப்படுகின்றார்கள், வதைக்கப்படுகின்றார்கள் என்பதை ஊடகங்களும் செய்தித்தாள்களும் மூலமாக தெரிந்து இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய பிரதமர் மோடியோ நேற்று கூட உரையை தொடங்குவதற்கு முன்னால் இது குறித்தோ நடந்த கொடுமைகள் குறித்தோ ஒரு கிஞ்சித்தளவு கூட வருத்தம் தெரிவித்து அதை பொறுப்பேற்க கூட வேண்டாம், வருத்தம் தெரிவித்து கூட அவருடைய உரையை தொடங்கவில்லை. இந்த நிலையில்தான் நாம் அமைப்பாக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் இந்த புலந்து பெயர்ந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை எடுக்க வேண்டிய அவசரமான அத்தியாவசியமான சூழ்நிலையில் இன்று நாம் கலந்துரையாட கூடியிருக்கின்றோம். 12 தொழிற்சங்கங்களுக்கு மேல் மத்திய அரசினுடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் காணொளி காட்சியின் மூலம் பல கோரிக்கைகளை வைத்துள்ளார் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றி. அதை பற்றி நான் பின்னர் குறிப்பிடுகின்றேன். இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஊர் ஊராக வந்து வேலை செய்வதின் காரணம் என்ன, இவர்களை பற்றி ஏதாவது இந்த அரசாங்கம் கவலைப்பட்டிருக்கிறதா அல்லது ஏதாவது நடவடிக்கை எடுக்க கடந்த காலங்களில் செய்திருக்கிறதா என்று பார்த்தீர்கள் என்றால் டிமானிட்டைசேஷன் வந்த நேரத்தில் இதை போன்ற நிகழ்வுகள் நடைந்தன. அதாவது அப்பொழுதும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஊருக்கு திரும்ப ரயில் வண்டி இருந்தது, பேருந்து இருந்தது. இந்த மாதிரியான உயிரிழப்பு அந்த நேரத்தில் இல்லை, வதைப்படுதல் இல்லை. ஆனால் பசியாலும் பட்டினியாலும் இறந்தவர்கள் உண்டு அப்பொழுது. இப்பொழுது பசி பட்டினம் மட்டுமல்ல, நம்முடைய அரசாங்கத்தினுடைய திட்டமிடுதலில் உள்ள பிரச்சனைகளாலும் சரியாக திட்டமிடாததாலும் பல்வேறு சிக்கல்களாலும் இந்த பிரச்சனை மிக பூதாகரமாக வெடித்துள்ளது. இந்த நேரத்தில் நாம் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எந்தெந்த மாநிலத்திலிருந்து வருகின்றார்கள், அவர்கள் ஏன் இவ்வாறு பல நகர்வுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறித்து சில விஷயங்களை நாம் நமக்குள்ள நேரத்தில் பேசிக்கொள்கின்றோம். நாம் காலங்கடந்து தொடங்கியதினால் இணைப்பு பிரச்சனையினால் இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் இந்த முதல் இணைப்பு துண்டிக்கப்படும். ஆனால் மீண்டும் நாம் இணைந்த இது குறித்து நான் உங்களுடைய உரையாடுகிறேன், பின்னர் நீங்கள் என்னிடம் கலந்துரையாடலாம். இப்பொழுது பேச தொடங்குவதற்கு முன்னால் தற்போதுதான் நான் ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ற இதழில் வந்த கட்டுரையை பார்த்தேன். 26 மார்ச் வரை இந்த நகர்ப்பகுதி இந்தியா புலம்பெயர் தொழிலாளர்களை பற்றி கவலைப்படவில்லை, இப்பொழுது கவலைப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா என்ற கேள்வியை முன்வைக்கின்றார் சாய்நாத் என்ற ராம் மகாசாயி அவார்டு வாங்கிய ஒரு சமூக ஆர்வலர். அவர் கூறுகின்றார், இப்பொழுது ஏன் இந்த நகர மக்கள், நகர்வாசிகள், மேட்டுக்குடி மக்கள் புலம்பெயர் தொழிலாளர்களை பற்றி கவலைப்படுகிறார்கள் என்றால் அந்த கட்டுமான பணிக்கும் அவர்களுடைய நகரத்தை புதுப்பிப்பதற்கும்
அவர்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கும் இவர்கள் தேவைப்படுகின்றார். கட்டுமான நிறுவனங்கள் இந்த தொழிலாளிகளை, புலம்பெயர்ந்த தொழிலாளிகளை வீட்டுக்கு அனுப்ப முடியாது என்று அடைத்து வைத்திருந்தார். அதையெல்லாம் நாம் பார்த்தோம். திருப்பூரில் நடந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். கூடங்களும் அணு உலையில் மிகுந்த போராட்டத்திற்கு அப்புறம் காவல்துறையும் புலம்பெயர் தொழிலாளர்களும் மோதிக்கொண்ட விஷயத்தையும் நாம் பார்த்தோம். பீகாருக்கு அந்த தொழிலாளர்கள் ஒரு ரயில் அதற்கு பின்னால் தான் அனுப்பப்பட்டார். இன்னும் கூட ஆயிரக்கணக்கில் தொழிலாளர்கள் ஊருக்கு திரும்ப முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஏன் இவர்கள் ஊருக்கு திரும்ப ஆர்வமாக இருக்கின்றார்? ஏன் அங்கே சென்றுவிடுமே என்று துடிக்கின்றார்? ஏனென்றால் அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ரைட் டு லிவ் வாழ்க்கைக்கான ஒரு உரிமை, வாழ்வதற்கான உரிமை. ரைட் டு லிவ் என்பது எல்லோருக்குமே கேள்விக்குறி என்று நாம் நினைக்கலாம். இந்த உழைக்கின்ற மக்களுக்கு, புலம்பெயர் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, இன்று கோவிடினுடைய தாக்குதல் ஒருபுறம் இருந்தாலும் அதைவிட கடுமையான தாக்குதல், பொருளாதார ரீதியான தாக்குதலில் முடக்கப்பட்டிருக்கின்ற சிறு வியாபாரிகளாகட்டும், ஆட்டோ ஓட்டுநர்களாகட்டும், வீட்டு வேலை செய்கின்றவர்களாகட்டும், உள்ளூர் வாசிகளாக இருந்தாலும் அங்கே உழைப்பாளர் மக்களும் தொழிலாளர்களும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதார பிரச்சனை, 1000 ரூபாய் கொடுத்தால் முடிந்துவிடும் என்று அரசாங்கம் நினைக்கின்றது. இந்த புலம்பெயர் தொழிலாளர் பிரச்சனைகள் அதைவிட கொடுமையானது. இவர்களுக்கு பொருளாதார எக்கனாமிக் செக்யூரிட்டி உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால், ஒரு ஆர்கனைஸ் செக்டர், கல்லூரி ஆசிரியராக நாங்கள் வேலை பார்த்தோம், எங்களுக்கு வேலை உத்தரவாதம் போராடி பெற்றோம், இன்று அது கேள்விக்குறியாக்கப்பட போகின்றது. கெஸ்ட் லெக்சரர்ஸ் அதிகமாக வந்து நிரந்தர வேலை ஆசிரியர்கள் வெளியே போக போகின்றார். இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் வந்தால் எல்லாமே கெஸ்ட் லெக்சரர்ஸ் தான், எல்லாமே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் தான். வேலை உத்தரவாதம் கேள்விக்குறியாக போகின்றது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விவாதிப்பதற்கு இந்த தலைப்பு ஒட்டி அதை விவாதிக்க முடியாது. இந்த நேரத்தில் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் எக்கனாமிக் செக்யூரிட்டி மட்டுமல்ல, எனக்கு சம்பளம் இல்லாவிட்டாலும் கூட தமிழ்நாட்டின் குடிமகனாகிய நான் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது, என்னுடைய சொந்த ஊரில் இருக்கும் போது சோசியல் செக்யூரிட்டி, எக்கனாமிக் செக்யூரிட்டி இரண்டும் அமைப்பில் சார் தொழிலாளர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் எவ்வாறு பார்க்கப்பட்டார்கள், எவ்வாறு நடத்தப்பட்டார்கள் என்பதற்கு திருப்பூரிலும் கூடங்குளத்திலும் நடந்ததும், இன்னும் கொடுமையான விஷயம் சூரத்தில் நடந்ததும் பார்த்திருப்பீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் தொழிலாளர்கள், உத்தரப்பிரதேச தொழிலாளிகள் டெல்லியில் நினைக்கின்றேன், அதை விட்டு லட்சக்கணக்கில் புலம்பெயர் சென்ற போது பட்ட தொல்லைகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் ஒரு ஊரில் இறங்கியவுடன் அவர்கள் மேலேயே கிருமி நாசினியை பீச்சி அடித்து தெளித்து வதைப்படுத்தியதும் பார்த்திருப்பீர்கள். ஏன், அவர்கள் யார், அவர்கள் செய்கின்ற தொழில் என்ன? இந்த சமூகத்தில் ஜாதி ரீதியாக வேறு ஜாதி பேர் ஊன்றியுள்ள இந்த சமூகத்தில், ஒரு மனு தர்மம் ஊறியுள்ள இந்த சமூகத்தில், ஜாதிய பாகுபாடு உள்ள சமூகத்தில், வர்க்க வேறுபாடும் மிக கூர்மையாக உள்ள இந்த சமூகத்தில் அந்த தொழிலாளிகளை எவ்வாறு பார்த்தார்கள்? நீங்கள் எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டியவர்கள் என்றுதான் கிருமி நாசினியை உடம்பிலேயே தெளித்தார்கள். சோறு தண்ணி இல்லாமல் ஊருக்கு திரும்பியவர்களை கிருமி நாசினி உடம்பின் மேலேயே அடித்து வெளியே அனுப்பினார். இதையெல்லாம் பார்த்து பார்த்து வேதனைப்பட்டு நம் தோழர்கள் சில பேர் இரவில் தூக்கம் வரவில்லை என்று சொன்னதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஒரு பேராசிரியனிடம் பகிர்ந்து கொண்டார். என்னோடு தொழிற்சங்க வேலையில் கூட இருந்து பணியாற்றிய பேராசிரியர் திருமாவளவன் சொன்னார், நமக்கெல்லாம் என்னதான் இருந்தாலும் எல்லாமே கிடைக்கின்றது, எல்லா வசதிகளும் இருக்கின்றன, ஆனால் இதெல்லாம் நோயை பற்றி கூட நான் யோசிக்கவில்லை, ஆனால் என்னை வதைப்பதெல்லாம் இந்த தொழிலாளிகள், இந்த புலம்பெயர் தொழிலாளிகள் படுகின்ற வேதனையை பார்க்கும் போது எனக்கு தோன்றுகின்ற மன உளைச்சல், இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வரவில்லை என்று சொன்னார். அதை நான் இங்கே பல தோழர்கள் அவ்வாறு பார்த்திருப்பீர்கள், வேதனைப்பட்டிருப்பீர்கள். ஆனால் வேதனைப்பட்டுக் கொண்டேதான் நாம் இருக்க வேண்டுமா? இங்கே இந்த சாய்நாத் மிக அருமையான கேள்விகளை முன்வைக்கின்றார். அதிலிருந்து நான் தொடங்குகின்றேன். அவர் அதில் குறிப்பிடுகின்றார், அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் பத்திரிகையினுடைய இன்டர்வியூல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதுல முக்கியமான ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு நான் பேச வந்த விஷயத்துக்கு நான் போகின்றேன்.
இந்த 16 பேர் தண்டவாளத்தில் ரயில்வே தண்டவாளத்தில் அடிபட்டு ட்ரெயின் ஏறி ரயில் ஏற போனவர்கள் அவர்கள் மேலே ரயில் ஏறி இருந்ததை நாம் பார்த்தோம். அவர்களில் 16 பேரில் மத்திய பிரதேசத்திலிருந்து வந்த அந்த 16 பேரில் மத்திய பிரதேசம் அவர்கள் ஊர்களை நோக்கி செல்லுகின்ற கனவோடு படுத்திருந்த அவர்களில் 16 பேரில் 8 பேர் கோண்ட் எனப்படுகின்ற பழங்குடியினத்தைச் சேர்ந்த மக்கள். அவர்களை பற்றி யார் கவலைப்படுவார்கள் என்று அவர் கேள்வியை முன்வைக்கின்றார். அந்த 16 பேரை பற்றி கவலைப்படுவதற்கு யாருக்குமே நேரம் இல்லை என்று கூறி குறிப்பிடுகின்றார். மேலும் அவர் கூறுகின்றார், தேவசகாயம் என்ற ஐஏஎஸ் அதிகாரியை பற்றி, ஓய்வு பெற்ற அதிகாரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சமூக பிரச்சனைகள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை முகநூலில் பதிவு செய்து வருகின்ற ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் அவர் சொல்லி இருக்கின்றார், ஒரு சிறிய ஒரு படைத்தளத்தில் காலால் படை என்பார்கள், அவர்களில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபான்ட்ரி அதை நகர்த்த வேண்டும் என்றால் கூட, அதை வேறு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட 4 மணி நேர நோட்டீஸ் கொடுப்பார்கள். இவர்களுக்கு இன்னைக்கு ஊரடங்கு, இன்னைக்கே நீ வீட்டுல இருக்கணும், அங்கே நீ எங்க தங்கியிருக்கியோ அந்த வீட்டுல இருக்கணும், எங்க ரோட்ல இருக்கிறியோ அந்த ரோட்ல இருக்கணும், எந்த கொட்டையில் இருக்கியோ கொட்டையில் இருக்கியோ அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியையும் அவர் முன்வைக்கின்றார். உலக பொருளாதார அமைப்பு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் அதில் வந்துள்ள ஒரு கட்டுரையில் இருந்து சில செய்திகளை அந்த கட்டுரையில் குறிப்பிடுகின்ற விஷயம், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இன்டர்னல் மைக்ரன்ட்ஸ் அதாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டிற்குள்ளே இன்டர் அண்ட் இன்ட்ரா ஸ்டேட் மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு இடையே நகர்வதும் ஒரு மாநிலத்தின் தலைநகரை ஒட்டியோ அல்ல பிற நகரை ஒட்டியோ உள்ள கிராம பகுதிகளிலிருந்து நகர்ப்பகுதிகளுக்கு வருவதும் இன்டர் அண்ட் இன்ட்ரா ஸ்டேட் மூவ்மெண்ட் ஏறத்தாழ 139 மில்லியன் அதாவது 14 கோடி அளவிற்கு இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உத்தரப்பிரதேசம், பீகார் இவை இரண்டும் தான் மிக அதிக எண்ணிக்கையில் புலம்பெயர் தொழிலாளர்களை இந்த கட்டுமான தொழிலுக்கும் இந்த நகரங்களை புனரமைக்கவும் எதிர்கால இந்தியாவை உருவாக்குவோம், ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்குவோம் என்று மெட்ரோ ரயிலை விடுவோம், ஏர்போர்ட்டை எல்லா இடங்களிலும் கொண்டு வருவோம், உதான் திட்டம் மூலம் கொண்டு வருவோம் என்று தம்பட்டம் அடிக்கின்ற அரசுடைய திட்டங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து 8 மணி நேர வேலை அல்ல 12 மணி நேர வேலை வருகிறது என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இரவெல்லாம் அவர்கள் வேலை செய்வதை நீங்கள் பெருநகரங்களில் செல்லும் போது பார்த்திருப்பீர்கள். பெருநகரங்களில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு மாவட்ட தலைநகருக்கு சென்றாலும் வானளாவிய பாலங்கள் கட்டப்படுகின்றன. அந்த பாலங்களில் வேலை செய்வதெல்லாம் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரும்பாலும் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்களும் திருவண்ணாமலை போன்ற பகுதிகளிலிருந்தும் பெங்களூருக்கு செல்கின்றார், கேரளாவுக்கு செல்கின்றார், வெவ்வேறு தொழிலுக்காக தமிழர்களும் செல்கின்றார். நாம் இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை பற்றி பேசும்போதெல்லாம் சில அமைப்புகள் வட இந்தியர்கள் வடநாட்டவர்கள் நம்முடைய மக்களின் வேலையை பறித்து கொண்டுள்ளார்கள் என்று சொல்லுகின்றார்கள். தாராவியில் இருப்பது தமிழர்கள் தானே என்ற விஷயத்தையும் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். தாராவி தமிழர்கள் எவ்வாறு வளைக்கப்படுகின்றார்களோ அவ்வாறுதான் இந்த புலம்பெயர் தொழிலாளர்களும் வளைக்கப்படுகின்றார்கள். வட சென்னையில் இங்கேயே குடியிருக்கின்ற இன்டர்னல் இந்த மாநிலத்தைச் சேர்ந்த உடைப்பாளிகள் இன்று கடுமையான தாக்குதலுக்கு நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவர்களுடைய முக்கியமான இந்த வருகின்ற மாநிலங்கள், இவர்கள் வருகின்ற உத்தரப்பிரதேசம், பீகார், அதற்கு பின்னால் மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரகாண்ட், ஏன் ஜம்மு காஷ்மீரிலிருந்து கூட, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில் இருந்து கூட, இவர்கள் டெஸ்டினேஷன் போகின்ற மேஜர் டெஸ்டினேஷன்
சென்றடைகின்ற மாநிலங்கள் பெரும்பாலும் எந்த மாநிலம் இருக்கின்றன என்றால் டெல்லி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், ஆந்திர பிரதேசம், கேரளா, இப்பொழுது தெலுங்கானாவையும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த 100 மெயின் சிட்டிஸ் மிஷன் என்று கொண்டு வரப்பட்டதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்று நேற்று கூட சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று நிர்மலா சீதாராமன் சொல்கின்றார், உள்நாட்டிலேயே எல்லாவற்றையும் தயாரிப்போம் என்று. அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்கள், அந்த புலம்பெயர்ந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் என்பதனால்தான் ரயில் விட மறுத்தார்கள். இவர்களை முன்னுமே அனுப்பியிருந்தால் இந்த வரை நடந்திருக்காது, சாவு நடந்திருக்காது. ஆனால் அதற்கு பின்னால் உள்ள விஷயம் என்ன என்பதை கூடங்குளத்தில் நடந்த போராட்டங்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கும். கூடங்குளத்தில் அங்கே இருக்கின்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் ஏன் போராடினார்? அங்கே கான்ட்ராக்ட் எடுத்திருப்பது எல்என்டி நிறுவனம், அந்த நிறுவனம் அனுப்ப மறுக்கின்றது. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள், திருப்பூர் அங்கே ஒரு பன்னாட்டு நிறுவனம் அல்ல, பின்னலாடை தொழிலில் ஈடுபட்டுள்ள சிறு சிறு முதலாளிகள். அந்த சிறு தொழில் நிறுவனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கின்றோம். அந்த சிறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு இவர்களை ஒப்பந்த கூலிகளாக கொண்டு வருகின்ற கான்ட்ராக்டர்ஸ் தான் அவர்களுக்கு தெரியும். இந்த கான்ட்ராக்டர்கள் எல்லாம் அந்த கான்ட்ராக்டர்கள் அந்தந்த தொழில் நிறுவனத்திற்கு கொண்டு சென்று விடுவார். அவர்கள் பாண்ட் எழுதி வாங்குகிறார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. கடன் கொடுத்திருக்கார்களா வரப்போக என்று நமக்கு தெரியாது. அதையெல்லாம் ஒவ்வொரு தொழிலாளியை கேட்டாதான் அந்த கதை தெரியும். பண்ணை அடிமைகள் போல், கொத்தடிமைகள் போல் இவர்கள் கொண்டு வரப்படுகின்றார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பார்த்திருக்கலாம், திடீரென்று ஒரு 40 பேரை ஒரு சின்ன மினி வேன்ல ஏற்றிக்கிட்டு, காய்கறி ஏற்ற லாரியில் ஏற்றிக்கிட்டு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே கொண்டு செல்லப்படுவதையும், வெவ்வேறு இடங்களுக்கு அவர்கள் இடமாற்றப்படுவதையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இதை சர்க்குலன்ட் மைக்ரன்ட் என்று, சர்க்குலர் மைக்ரன்ட் பாப்புலேஷன் என்று குறிப்பிடுகின்றார்கள். சர்க்குலர் மைக்ரன்ட் பாப்புலேஷன், அதாவது சைக்ளிக்கா, சைக்ளிக் என்றால், அதாவது சர்க்குலர் என்றால் வட்டம் என்று, சர்க்கிள் என்றால் வட்டம் என்று தெரியும். சர்க்குலர் மைக்ரன்ட் என்றால் இவர்கள் ஒரு ஊரில் இருக்க மாட்டார்கள். இன்று இங்கே கட்டிட வேலை இருந்தால் இங்கே இருப்பார்கள், நாளை இன்னொரு இடத்தில் மேம்பாலம் கட்டுகின்ற வேலை என்றால் சேலத்தில் கொண்டு செல்லப்படுவார்கள். எந்த ஊர் என்று கூட அவர்களுக்கு தெரியாது, யார் முதலாளி என்பது கூட தெரியாது, எல்என்டியா இல்ல வேற கம்பெனியா என்று கூட தெரியாது. பல நிறுவனங்கள் உள்ளன, கட்டிட தொழிலில் வெளிநாட்டு நிறுவனங்கள் இறங்கப் போகின்றன. இங்க இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இந்த வேலையில் இறங்கி உள்ளன. டாடாவா இல்ல எல்என்டியா என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு செய்வதெல்லாம் இந்த கான்ட்ராக்டரை நம்பி வேலைக்கு போவதுதான். சர்க்குலன்ட் மைக்ரேண்ட் பாப்புலேஷன் என்ற வார்த்தையை கையாளுகின்றார் வேண்டர்பில்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரான தரீக் தச்சிர். அவர் இந்த விஷயத்தை குறிப்பிடும் போது என்ன சொல்கிறார் என்றால், இந்த புலம்பெயர் தொழிலாளர் என்ன இருந்தாலும் அவர்களுக்கு தங்களுடைய மண், நீங்கள் நேற்று பார்த்திருப்பீர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு படம் வந்தது, அந்த கூடங்குளத்திலிருந்து அனுப்பப்பட்ட தொழிலாளர்கள் அந்த ட்ரெயினில் இருந்தார்கள். பீகாரில் இருந்து வேலைக்கு வந்தவர்கள் பெரும்பாலானோர் பீகார் மண்ணை தொட்டவுடனேயே அந்த பிளாட்ஃபார்மை முத்தமிட்ட பெண்களுடைய படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கண்ணீர் விடுவீர்கள். தன்னுடைய மண்ணிற்கு வந்துவிட்டோம், தன்னுடைய ஊருக்கு போகின்றோம், தன்னுடைய ஊருக்கு வந்துவிட்டோம் என்று ஏன் முத்தமிடுகின்றார்? ஒரு சோசியல் செக்யூரிட்டி இல்லை. அந்த அவர்களையெல்லாம் பார்க்கும் போதே நம்ம ஊர்லேயே சந்தேகத்தோடு பார்ப்பான். அவன் போட்டிருக்க உடையும், கிழிஞ்ச உடையும், அழுக்கு உடையும், அவன் குழந்தை தூக்க வந்துட்டான் என்று சொல்லி அடிச்ச கதையெல்லாம் நாம் செய்தித்தாளிலும் ஊடகத்திலும் பார்த்திருக்கின்றோம். அவர்களை வேற்றாள் போல் பார்ப்பார். அவர்களை வேற்றாள் என்பது நன்றாக தெரியும், அது வேறு விஷயம். அவர்கள் திருடர்களாகவும் தீண்டத்தகாதவர்களாகவும் பார்க்கப்பட்டார். அவர்கள் தங்குவதற்கு இடம் கேட்டால் இடம் கிடையாது. குப்பைவாரம் செய்வ எல்லா விதமான தொழிலிலும் ஈடுபட்டாலும் அவர்களுடைய தொழில் எந்தெந்த விதத்தில் என்னென்ன வேலையில் ஈடுபடுகிறார் என்பதை நான் என்னுடைய உரைகளை பின்னாடி குறிப்பிடுகின்றேன். நான் திரும்பும் இந்த விஷயத்திற்கு வருகின்றேன். மற்றொரு புள்ளி விவரம் கூறுகின்றது, இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடைய அன்றாட பெறுகின்ற கூலியினுடைய அளவை பொறுத்தவரை புள்ளி விவரத்தின்படி பார்த்தீர்கள் என்றால், இந்த தொழிலாளிகளில் இந்த புலம்பெயர் தொழிலாளிகள் 22% பேர் டெய்லி அண்ட் வீக்லி வேஜர்ஸ். அவர்கள் டெய்லி அண்ட் வீக்லி வேஜர்ஸ், அவர்களுடைய மாத வருமானம் இந்த
இருபத்தி ரெண்டு சதவீதத்தினருக்கு 2000 ரூபாய் தான் இருக்கின்றது. 32% மாத வருமானம் 2000 5000 இருக்கின்றது. 25% மாத வருமானம் 5000 உள்ளது. 13% மாத வருமானம் 10000 உள்ளது. ஒரு 6% 8% ஒரு மாதத்துக்கு 20,000 சம்பாதிக்கிறார்கள் என்று ஒரு சிஎஸ்டிஎஸ் சர்வேயில் டெல்லி அசம்பிளி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடத்தப்பட்ட ஒரு சர்வேயில் கொண்டு வரப்பட்ட விவரம் இது. இந்த விவரத்தை உள்ளடக்கி நாம் இவர்களுடைய பிரச்சனையை பற்றி நாம் பார்க்க வேண்டும். மேலும் ஐஏஎம் அகமதாபாத், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மை நிறுவனம், அதனுடைய பேராசிரியர் திண்மையை தும்பே என்பவர் கூறி எழுதியுள்ள ஒரு கட்டுரையிலிருந்து ஒரு விவரம் நமக்கு கிடைக்கின்றது. இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மைக்ரேஷன் ரேட், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும், பீகாரிலிருந்தோ, உத்தரப்பிரதேசிலிருந்தோ, மத்திய பிரதேசிலிருந்தோ, ராஜஸ்தானிலிருந்தோ, ஒரிசாவில் இருந்தோ, மேற்கு வங்கத்தில் இருந்தோ இவர்கள் புலம்பெயர்ந்து வருகின்ற வீதம், மும்பையை எடுத்துக்கொண்டால் அந்த மைக்ரேஷன் ரேட் என்ன என்று, டெல்லி என்ன என்பதெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். டெல்லி ஆஸ் எ மைக்ரேஷன் ரேட் ஆஃப் 43%, 43% பேர் டெல்லியை நோக்கி வருகின்றார். அதில் 88% மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள், 63% டெல்லியை ஒட்டியுள்ள கிராம பகுதியை நோக்கி வந்தவர்கள். இந்த 43% பேர்தான் நாம் அந்த ஊரடங்கு திடீரென்று அறிவிக்கப்பட்ட உடனேயே அவர்கள் 1000 கணக்கில், ஏன் 100 கணக்கில் கூடியதும் பல மைல் தூரம், அதாவது 800 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்கின்ற சோக கதையெல்லாம் நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை பேர் அவர்கள் கிராமத்திற்கு போனார்கள் என்ற புள்ளிவிவரம் எந்த அரசாங்கத்திடமும் இருப்பதாக தெரியவில்லை. மும்பை, அடுத்தபடியாக மும்பையை எடுத்துக்கொண்டால் 55% மைக்ரேஷன் ரேட், அதில் 46% பிற மாநிலத்திலிருந்து வருகின்றவர்கள், 52% மும்பை நகரத்தை ஒட்டிய கிராமப்புற பகுதியிலிருந்து நகர்ப்புறத்துக்கு வருகின்றார். ஏன் இவர்கள் வருகின்றார்? அங்கே விவசாயம் படுத்திவிட்டது. நிலங்களில் விவசாயம் செய்ய வாய்ப்பில்லை, கூலி வேலை செய்ய வாய்ப்பில்லாத நிலையில் நகர்ப்புறத்தை நோக்கி அத்தக்கூலிகளாக வருகின்றார். இவர்களை கான்ட்ராக்டரை நம்பி வருகின்றார். இவர்களிடம் பேரம் பேசி எந்த அளவுக்கு கூலியை குறைக்க முடியுமோ குறைக்க முடியும் என்று கட்டுமான நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தெரியும். அதனால்தான் குறிப்பிட்ட மாதிரி இவர்களை ஊருக்கு திருப்பி அனுப்ப அவர்கள் விருப்பமில்லை. அவர்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததினாலே தான் இத்தனை நாள் வைக்கப்பட்டிருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய குமுறலும் ஆத்திரமும் இப்பொழுது வெடிக்க தொடங்கிவிட்டன. அதற்கு முன்னாலேயே நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, என்ன போலீஸ்ல அடி, எனக்கு கோவிட்ல வந்து சாவறத விட நான் வந்து ஊருக்கு போறேன், போற வழியில நான் செத்தாகணும் பரவாயில்லை, என் கிராமத்துக்கு போய் உட்கார்ந்தாதான் எனக்கு ஒரு சமூக பாதுகாப்பு இருக்குன்னு போனானே அந்த இளைஞன், போனானே அந்த பெண், போனானே அந்த ஆண், நடந்து போனாலே குழந்தை, இவர்கள் எல்லாம் எத்தனை பேர் உயிரோடுகிறார்கள் யாருக்கு தெரியும். சூரத், இங்கே கடுமையான போலீஸ் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சூரத்தில் மைக்ரேஷன் ரேட் 65%, 50% பிற மாநிலங்களிலிருந்து, 76% சூரத்தை ஒட்டியுள்ள கிராம பகுதிகளிலிருந்து. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், கிராம பகுதியில் விவசாயம் பொய்த்து போய் விவசாய கூலிகளுக்கு வேலை இல்லாத போது அவர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து நகர்ப்புறம் நோக்கி வருவதும், வெளி மாநிலங்களிலிருந்து பிற நகரங்களுக்கு வருவதும் நடந்து கொண்டே இருக்கின்றது. இவர்களை பற்றி சரியான புள்ளி விவரம் ஆர்டிஐயில் கேட்டால் கிடைக்க மாட்டேன் என்கிற, 2011 அப்பால் பல விதமான குழுக்கள் போடப்பட்டுள்ளன, புள்ளி விவரங்களையும் தேடுகின்றார்கள், தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, அடையாள அட்டை கிடையாது, அப்புறம் எப்படி அவர்களுக்கு ரேஷன் கிடைக்கும்? எல்லா மாநிலங்களுக்கும் சேர்ந்து ஒரே ரேஷன் கார்டு என்று கூறினார்கள். இவர்களுக்காகத்தான் கூறினார். ஏனென்றால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்து ஒத்தடிமைகளாக வைத்து அந்தந்த மாநிலங்களில் வேலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் அந்த ஒரே ரேஷன் கார்டை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுவும் நடைமுறையாகவில்லை.
அதை வைத்துக் கொண்டு அவர்கள் சாப்பாடு வாங்க முடியுமா, அல்லது அதை வைத்து வாழ்க்கை நடத்திவிட முடியுமா இந்த ஊரடங்கு காலத்தில் என்பதும் கேள்விக்குறிதான். இவர்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, ஹெல்த் செக்யூரிட்டி இங்க இருக்கிற தொழிலாளிக்கே கிடையாது, இங்க இருக்கிற ஆட்டோ ஓட்டுநருக்கே கிடையாது, இங்க இருக்கிற தெருவோர பூக்கடை விற்கிறவங்களுக்கோ காய்கறி விற்கிறவங்களுக்கோ கிடையாது. அப்புறம் எப்படி இந்த மைக்ரண்ட் லேபர்களுக்கு இருக்கும், இருக்காது. இந்த வெளியே வெவ்வேறு மாநிலங்களை விட்டு வெளியே வருகின்றார்கள் என்று பார்த்தோம். எந்த நகரங்களில், எந்த மாநிலங்களில் இவர்கள் உள்வாங்கப்படுகின்றார்கள், இவர்கள் புலம்பெயர்ந்த இந்த தொழிலாளிகள் எந்தெந்த மாநிலங்களில் உள்ளே தங்களுடைய கட்டுமான பணிகளுக்கும், நெசவாலைகளுக்கும், நூற்பாலைகளுக்கும், பின்னலாடை தொழிலுக்கும், டைமண்ட் கட்டிங், ஏனென்றால் சௌராஷ்டிரா பகுதியிலிருந்து வருகின்றவர்கள் டைமண்ட் கட்டிங்ல ரொம்ப விற்பனர்கள். அவர்கள் அந்த தொழிற்சாலை இருக்கின்ற இடத்தில் அவர்களை தேடி கான்ட்ராக்டர் கொண்டு வந்து அந்த முதலாளி இடம் விடுவார். சில பேருக்கு அருமையான தச்சு வேலை செய்யும். நீங்கள் இங்கே சென்னை மட்டுமல்ல, கோயம்புத்தூர் மட்டுமல்ல, பல நகரங்களுக்கு நீங்கள் பர்னிச்சர் மார்ட்ல பாத்தீங்கன்னா, அண்மையில் பல மாநிலங்களிலிருந்து சில பகுதிகள் ஒரிசாவிலோ அல்லது மத்திய பிரதேசத்திலோ அல்லது உத்தரப்பிரதேசத்திலோ அந்த தச்சு வேலையும் கட்டில் செய்கின்ற வேலை அமைப்பும் அந்த மாநிலத்தினுடைய பண்பாட்டு ரீதியாக, அந்த கிராமப்புறத்தை சேர்ந்த பண்பாட்டு ரீதியாக, ஒரிசாவினுடைய பண்பாட்டு ரீதியாக, அல்லது பீகாரில் உள்ள பண்பாட்டு ரீதியாக, அந்த பண்பாட்டு ரீதியான வடிவமைப்பும் கலை நுணுக்கமும் தெரிந்த தொழிலாளிகளை பர்னிச்சர் மார்ட்டுகள் சென்னையிலே பயன்படுத்துவதை நான் பார்த்திருக்கின்றேன், மற்ற ஊர்களிலும் நீங்கள் பார்க்கலாம். எனவே இந்த கான்ட்ராக்ட் புடிச்சு கொண்டு வரவங்க கான்ட்ராக்டருக்கு வேலை என்னன்னா, அவங்களை ஏஜென்ட்னு சொல்லலாம். அவங்களுக்கு வேலை என்னன்னா, ஒரே வேலை எந்தெந்த தொழில் எவ்வளவு நல்லா செய்வான், அந்தந்த தொழிலுக்கு தகுந்தவன அந்த ஊர்ல கான்ட்ராக்ட் வச்சு ஒருத்தர் மூலமா கொண்டு வந்து கொத்தடிமை மாறி சேர்க்கிறது. எப்படி இருளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொத்தடிமைகளாக நம்முடைய தமிழ்நாட்டில் செங்கல் சூளையில் மாட்டிக்கொண்டு அவதிப்படுகிறார்களோ, அதை போன்று இவர்களை அவதிப்படுகின்ற கதையும் உள்ளது. இவற்றிற்கெல்லாம் தொழிலாளர் சட்டங்கள் இருக்கின்றனவா என்றால், அதை நோக்கித்தான் அமைப்புச்சார் தொழிற்சங்கங்கள் போராட வேண்டியதை வலியுறுத்த வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம். அமைப்புச்சார் தொழிற்சங்கங்கள் நிலையே இன்று கேள்விக்குறியாகின்றது. போராடி பெற்ற 8 மணி நேர வேலையே தூக்கி எறியப்பட்டு விட்டது சில மாநிலங்கள். 12 மணி நேர வேலை, 3 ஆண்டுகளுக்கு தொழிற்சங்க சட்டம் கிடப்பில் போடப்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள், பாஜக என்ற மாநிலங்கள் எல்லாம் கூறிவிட்டன. தொழிலாளர் சட்டங்கள் தூக்கி எறியப்பட்டு விட்டன. இதில் முக்கியமான காரணம் தொழில் மூலதனம் போட்டுள்ள முதலாளிகள், பன்னாட்டு நிறுவனங்கள் நடத்துகின்றவர்கள், இவர்கள் கொடுத்த அழுத்தம் குறித்தெல்லாம் பத்திரிகைகள் செய்து வந்துள்ளன. பல கூட்டமைப்புகள், ஏன் ஐடி கூட்டமைப்பு கூட, இவையெல்லாம் காணொலி மூலமாக தொழிலமைச்சருடன் பேசுகின்றன. அதற்கு பின்னால் தான் இந்த 12 மணி வேலை என்பதெல்லாம் வருகின்றது. போனஸ் போன்றவை எல்லாம் ஒட்டி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அவர்கள் வைத்துள்ளார்கள். எனவே ஆர்கனைஸ்டு லேபரர்ஸ், நம்முடைய ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை செய்கின்ற தொழிற்சங்கங்களுக்கு உதிரி தொழிலாளிகளுடன் வேலை செய்வது பெரிய சவாலாக இருக்கும் போது, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலை செய்வது மிகப்பெரிய பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் இந்த வேலை செய்வது மட்டுமா, நாம் இவர்களுக்கு பொருளாதார பலனை மட்டுமா ஈட்டிக் கொடுக்க போகின்றோம், இவர்களது வாழ்வாதாரத்தை மட்டுமா பெற்றுத்தரப் போகின்றோம், ஒரு அரசியல் உரிமை என்பது வேண்டாமா, இவர்களுக்கு ஏது பொலிட்டிக்கல் ரைட், இவர்களுக்கு ஓட்டர் ஐடி கிடையாது, எந்த விதமான கணக்கெடுப்பு குழு இவர்களை வரவில்லை, ஊர் ஊராக செல்லுகின்றார்கள், இவர்களுடைய நிலை என்ன, அகதிகள் நிலை போல் இவர்களுடைய நிலை உள்ளது. இந்தியாவிலேயே இருக்கின்ற இந்திய குடிமக்கள், ஆனால் இவர்கள் புலம்பெயர்ந்த அகதிகள் படுகின்ற பிரச்சனையை போல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த தமிழீழ அகதிகள் படுகின்ற பிரச்சனையை பற்றி எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அதே போல் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மிக இந்தியாவுக்குள்ளேயே வரைக்கப்படுகின்றார்கள், காட்டப்படுகின்றார்கள். இங்கே இந்த தொழிலாளிகள் பயன்படுத்துகின்ற நகரங்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், குர்கிராம் டெல்லி, மும்பை உத்தரப்பிரதேசத்தில் கௌதம் புத்த நகர், மத்திய பிரதேசத்தில் இந்தூர் போபால், கர்நாடகாவில் பெங்களூர், தமிழ்நாட்டில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், ஈரோடு, கோயம்புத்தூர். இது எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா 2016-17 வந்துள்ள விவரம்.
இதே முக்கியமான நகரங்களை பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். புலம்பெயர் தொழிலாளர்கள் திரளாக வேலை செய்கின்ற நகரங்கள், ஆனால் இக்குக்கிராமம் வரை கட்டிடத் தொழிலுக்கு இவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். ஓட்டல் தொழிலில் வேலை செய்கின்றார்கள். சில பேர் நான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இரண்டு ஒட்டகத்தை அழைத்து கொண்டு கன்னியாகுமரியில் இருந்து ஒரு இளைஞன் நடந்து செல்கின்றான். அவனுடைய சொந்த கிராமத்தை நோக்கி வட இளைஞன், அவன் என்று செல்வான் என்று எனக்கு தெரியவில்லை. அவன் எங்கே இருக்கிறானோ தெரியவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் அவனை படம் பிடித்து ஒரு ஊடகம், காட்சி ஊடகம் நமக்கு காட்டியது. ஒட்டகத்தை வைத்து அவன் வியாபாரம் செய்தான். கன்னியாகுமரிக்கு சென்றீர்கள் என்றால் அங்கே கடலோரம், ஏன் சென்னை கடற்கரை, பல இடங்களில் கடற்கரையில் அந்த ஐசை விற்பார் அல்லது அவர்களுடைய முக்கியமான பால் பேணி என்று பால்பூரி பானிபூரி என்றெல்லாம் விற்பார். இதை விற்பதற்கு சின்ன ஒரு ஓலக்கூடையில வச்சுக்கிட்டு அந்த உணவுப் பொருளை வச்சு கொண்டிருப்பார். அப்புறம் குல்ஃபி ஐஸ் விற்பார். இந்த சிறு தொழில் செய்கின்றவர்களாகவும் இவர்கள் வந்திருக்கின்றார்கள், புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் அவர்களே தயாரித்து விற்பது ஒரு பக்கம், மற்ற கம்பெனியிலிருந்து வாங்கி அதை மார்க்கெட் செய்வது ஒரு பக்கம், அதற்கும் கான்ட்ராக்டர்கள் இவர்களை ஏஜென்ட்டுகள் அழைத்து வருகின்றார்கள், அவர்களை பயன்படுத்துகின்றார்கள். இந்த தொழிலில் கன்னியாகுமரியில் அவ்வாறு வேலை செய்தவர்கள் எல்லாம் சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது ஊடகங்களில் வந்தது. இவர்கள் எந்தெந்த ஊர்களை நோக்கி சென்றார்கள், இந்த லட்சக்கணக்கான பேர் நடந்து கொண்டிருப்பதை, இன்னும் போய் கொண்டிருப்பதை, பல்லாயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு ட்ரெயினிலும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் அனுப்பப்படுவதை, கர்நாடகாவில் முடியாது என்று சொன்னாலும் அங்கே முரண்டு பிடித்து போக முனைவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த தொழிலாளிகளுடைய, புலம்பெயர்ந்த தொழிலாளிகளுடைய ஊர்களை பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் 33 மாவட்டங்கள், முசாஃபர் நகர், பிஜ்னூர், முர்தாபாத், ராம்பூர், கௌசாம்பி, ஃபைசாபாத் ஆகிய உள்ளிட்ட 33 மாவட்டங்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளன. அதிலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வருகின்றார். உத்தரகாசி, சமோலி, ருத்ரப்ரயாக், தேரி கார்வால், பௌரி கார்வால், பித்தோகர், பகேஸ்வர், அல்மோரா, தாம்பாட், இவையெல்லாம் உத்தரகாண்டில் உள்ளன. சூரு, துஞ்சுகு, பாலி ராஜஸ்தானில் உள்ளன. தர்பங்கா, கோபால்கஞ்ச், சிவான், சரான், ஷேக்புரா, போஜ்பூர், பக்சார், இனாபாத் பீகாரில் உள்ளது, தன்பாத், லோகர்தகா, கும்லா ஜார்க்கண்டில் உள்ளது, ரத்னகிரி, சிந்துபூர் மகாராஷ்டிராவில் உள்ளது. இவையெல்லாம் நாம் கிடைத்துள்ள புள்ளிவிவரங்கள். ஆனால் ஆய்வு செய்தவர்களுடைய புள்ளிவிவரங்கள் வைத்து நான் பேசுகின்றேன். இன்னும் கள ஆய்வு செய்த புள்ளிவர்கள் இருந்தார்கள் என்றால் அதிர்ச்சியாக இருக்கும். இவர்களிடையே ஆர்கனைஸ்டு செக்டாரில் உள்ள ட்ரேட் யூனியன் செய்கின்ற வேலையை விட என்ஜிஓக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. என்ஜிஓக்கள் செய்யட்டும், அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதை பற்றி விமர்சனமும் மற்றதையெல்லாம் செய்வது ஒரு புறம் இருக்கட்டும், அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாரை விட, ஆர்கனைஸ் செக்டார் யூனியை விட அவர்களிடம் இவர்கள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். ஆர்கனைஸ் செக்டார் ட்ரேட் யூனியன்ஸ் இதை கையில் எடுக்க வேண்டும். இந்த தொழிற்சங்கங்கள் இவர்களையும் கையில் எடுத்து நம்முடைய உரகடம் போன்ற இடத்தில் வேலை செய்கின்ற அண்டர் பெய்ட் அன்ஆர்கனைஸ் செக்டாரை போல் இருக்கின்ற அவர்களையும் கையில் எடுத்து, மற்ற வங்கியோ பிஎஸ்என்எலோ போன்ற நிறுவனங்களில் உள்ள ஆர்கனைஸ் செக்டாரில் உள்ள பப்ளிக் செக்டாரில் உள்ள ஊழியர்களையும் இணைத்து, ஆசிரியர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய பட்டாளமே இந்த தொழிற்சங்கங்களுக்கு உள்ளது. இந்த தொழிற்சங்கங்கள் எந்த வரலாற்றை மறந்துவிட்டன? சுதந்திர போராட்டத்திற்கு முன்னமேயே சிகாகோ போராட்டம் நடந்து 8 மணி நேர வேலை கிடைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்னால் இந்தியாவில் தொழில் ரயில்வே தொழிலாளர் போராட்டம் நடைபெற்றது 8 மணி நேர வேலைக்கென்று. நான் சுகுமார் சென் எழுதிய புத்தகத்தில் முன்னுரையில் நான் படித்தேன். அந்த போராட்டத்திற்கு முன்னமேயே போராடிய வரலாறு உள்ள தொழிலாளர்கள் உள்ள இந்தியாவில் இன்று 8 மணி நேரம் கேள்விக்குறி ஆகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் அரசியல் ரீதியாக நாம் எவ்வாறு ஒருங்கிணைய போகின்றோம், எவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து விவாதங்கள் இடதுசாரி இயக்கங்கள் மத்தியில், அவர்கள் கட்டுகின்ற தொழிற்சங்கங்கள் மத்தியில்
கடுமையான வித்தோடு செல்ல வேண்டும். ஏனென்றால் அடுத்த அடி வாங்க போவது அரசு ஊழியர்களாக இருக்கலாம். இன்னும் வருகின்ற காலகட்டத்தில் கோவிட் நோய்க்கு பின்னால் கோவிட் பெருந்தொற்று 2 ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு இருக்கும் என்று பயமுறுத்திக் கொண்டிருக்கின்றார். வேறு ஒரு இன்ஃபுளுயன்சா வரும் என்று கூட சொல்கின்றார். இவற்றோடு வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். ஏனென்றால் பொருளாதார பிரச்சினை சமாளிக்க முடியவில்லை, அவர்கள் பலவற்றை திறந்து விட வேண்டும் நினைக்கின்றார், டாஸ்மாகை திறந்து விட வேண்டும் என்கிறார். இவையெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஏழைகளுக்கான வாழ்வாதாரம், தொழிலாளிகளுக்கான வாழ்வாதாரம் 5000 8000 கொடுங்கள் என்று 12 தொழிற்சங்கம் சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படவில்லை மத்திய அரசாங்கம். அதை பற்றி ஏதாவது ஒரு அறிவிப்பு நிர்மலா சீதாராமன் வாயில் இருந்து வருகிறதா என்று வருகின்ற காலங்களில் பார்ப்போம். அவர்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுக்க வேண்டும். அந்த ஊழியர்களுக்கெல்லாம், தொழிலாளிகளுக்கெல்லாம், அவர்கள் புலம்புகின்ற தொழிலாளிகளானால், இங்கே நம்முடைய உள்ளூரில் உள்ள தொழிலாளிகளானால், அவர்களுக்கு இந்த வாழ்வாதாரத்திற்கு ஆட்டோ ஓட்டுநர் தொடங்கி தெருவோர கடைகளை அதாவது பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற வளர்ச்சி குன்றிய மாநிலங்களில் இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் கருணாநிதி தோழர் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க கருணாநிதி தோழர் மைக் ஆஃப் பண்ணுங்க. கருணாநிதி மைக் ஆஃப் பண்ணுங்க. தோழர் ஹோஸ்ட் பண்றவங்க மைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஹோஸ்ட் பண்றவங்களையும் மைக் ஆஃப் பண்ணலாம். அகமதாபாத் அதனுடைய பேராசிரியர் பத்தி நான் சிறு நேரத்துக்கு முன் குறிப்பிட்டேன். அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிடுகின்றார், எதனால் வாட் இஸ் தட் சடன்லி மேக்ஸ் பிளேசஸ் தே செட் அவுட் டு மேக் ஏ லைஃப் டு சோ இன்ஹாஸ்பிட்டபிள் ஃபார் தம். இட்ஸ் இட் ஜஸ்ட் எக்கனாமிக். அதுக்கு அவர் சொல்லுகின்றார், அது என்ன படிக்கின்ற, ஒன் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி ஆஃப் த சர்க்குலர் மைக்ரண்ட் ஒர்க்கர். சிட்டி இஸ் சீன் ஆஸ் எ மீன்ஸ் டு அன் எண்ட் of providing for the family back home in times of distress, whether a recession or a pandemic, home is the native place and migrants set off. Economic dimension comes from paying housing rents, which one can save on if one leaves the city. It is a natural tendency to be with parents, extended family back home during times like this. அதாவது அந்த உளவியல் ரீதியாக அந்த சர்க்குலர் மைக்ரண்ட் ஒர்க்கர் தெரிந்து கொண்டே இருக்கின்ற புலம்புயர் தொழிலாளர்களுக்கு இந்த ரிசெஷன், அந்த டிமானிட்டைசேஷன் போன்ற காலத்தில் வந்ததல்லவா அந்த காலமோ, அல்லது பேண்டமிக் தொற்று நோய் காலமோ, இவர்கள் இந்த நேரத்திலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வாடகை கொடுக்க வேண்டும் என்றாலோ, வேற ஏதாவது பொருளாதார தேவைக்கோ நகர்ப்புறத்தில் இருந்தாலும் அந்த எக்கனாமிக் டைமென்ஷன், பொருளாதார ஒரு பரிமாணத்தை விட்டு ஒரு ஊருக்கு சென்றால்தான் ஒரு சோசியல் செக்யூரிட்டி இருப்பதாக அவர்கள் கருதுகின்றார். இந்த சோசியல் செக்யூரிட்டியை கொடுக்க அரசுகள் தவறிவிட்டன. சமூக பாதுகாப்பு, அதான் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டேன், ரைட் டு லிவ் என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. அவர்கள் ரைட் டு லிவ் என்பது வெறும் பொருளாதாரத்தின் மூலமாக வருவது மட்டுமல்ல, இவர்கள் பெரும்பாலும் முக்கியமாக குழந்தைகளை தூக்கி கொண்டு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடந்ததெல்லாம் ஒரு சோசியல் செக்யூரிட்டியை நோக்கி. அந்த சோசியல் செக்யூரிட்டி அவருடைய கிராமத்தில் கிடைக்கின்றது. அந்த கிராமத்தில் கிடைக்கிறது என்றால் அதை பற்றியும் ஒரு ஆய்வு சொல்லுகின்றது. இந்த புலம்புயர் தொழிலாளர்கள் சாதாரண காலத்தில் தங்களுடைய சம்பாதித்த பணத்தோடு கிராமத்திற்குள் நுழைவார்கள் என்றால், அவர்களில் ஓபிசி எனப்படுகின்ற
பிற்பட்டப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், பழங்குடி மக்களும் இருக்கின்றார்கள், பட்டியலின மக்கள் ஆன எஸ்சி எஸ்டி பிரிவினரும் இருக்கின்றார்கள். ஒரு எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர் அந்த கிராமத்துக்குள் நுழைந்து கொஞ்சம் வசதியான சட்டையோடு அவர்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பதை பார்த்தால் அந்த வறிய நிலையில் உள்ள ஓபிசி குடும்பமானது அதை எவ்வாறு பார்க்கிறது என்பது குறித்தும் ஒரு ஆய்வு சொல்கின்றது. கொடுமையான விஷயம் இந்த வறிய நிலையில் உள்ள இந்த சமூகத்தின் மத்தியிலும் ஜாதி எந்த அளவிற்கு ஆதிக்கம் செலுத்துகின்றது இந்தியாவில் என்பதை நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பாளி வர்க்கத்தைச் சேர்ந்த இந்த மக்கள் கிராமப்பகுதிக்கு செல்லும் போது எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய கிராமப்புறங்களில் நடக்கின்ற படுகொலையும் ஆணவ கொலைகளும் அப்பப்போது நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இதுதான் இந்தியாவில் உள்ள எல்லா கிராமங்களிலும் இருக்கின்றது. இதில் சிறுபான்மையிலும் உள்ளடக்கம் இந்த தொழிலாளிகள் சிறுபான்மையில் எத்தனை சதவிகிதம், மற்றவர்கள் எத்தனை சதவிகிதம் என்பதை நான் பின்னர் குறிப்பிடுகின்றேன். இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலை செய்கின்ற தொழிற்சாலைகள் வெவ்வேறு பிரிவுகள் என்று பார்த்தால் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிக் மேனுஃபேக்சரிங், மைனிங், குவாரி, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஸ்ட்ரீட் வெண்டிங். நான் முன்னுமையாக குறிப்பிட்டேன், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பற்றி திரும்ப திரும்ப குறிப்பிட்டேன். அப்புறம் செங்கல் சூளை, இது போன்ற பிரிக் மேனுஃபேக்சரிங் அல்லது இந்த கருங்கல் துகளை வைத்து செய்கின்ற கல்கள் அதை உருவாக்குகின்ற தொழிற்சாலைகள், மைனிங் சுரங்க தொழிற்சாலைகள் அல்லது குவாரி போன்ற தொழிற்சாலைகள், அப்புறம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் உணவகங்களில் வேலை செய்வது, ஸ்ட்ரீட் வெண்டிங், இதை பற்றி தான் சொல்லிவிட்டேன். இவர்களுடைய மெனி ஆஃப் தி செக்டர்ஸ் ஆர் இன்டகிரல் டு தி இந்தியன் எக்கானமி, கம்ப்ரைஸ் எ சிக்னிஃபிகன்ட் ஷேர் ஆஃப் அவர் நேஷனல் ஜிடிபி. இவர் நேஷனல் ஜிடிபிக்கு இவர்கள் பங்களிக்கின்றார்கள் என்று அந்த ஐஏஎம் பேராசிரியர் குறிப்பிடுகின்றார். மிக சிரமத்தோடு உடல் உழைப்பை தந்து இவர்கள் நேஷனல் ஜிடிபிக்கு பங்களிக்கின்றார்கள். இவர்கள் கொண்டு வரப்போகின்ற மேக் இன் இண்டியா திட்டமாகட்டும் அல்லது மேக் இன் இண்டியா என்று வெளிநாட்டு நிறுவனங்களை அழைப்பதாகட்டும், அந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய கட்டடங்களை கட்டியிருந்தார். அந்த பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து வருகின்ற மூலதன குவிப்பில் வருகின்ற மிகை மதிப்பு யார் அனுபவிக்கின்றார், அரசாங்கத்துக்கு செல்கின்றதா என்ற கேள்வி எல்லாம் நம்முள்ளே நிகழ்கின்றது. இதில் ஒரு துளி கூட இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய உள்ளூர் தொழிலாளிகளுக்கும் செல்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னும் சொல்ல போனால், ஏன் இந்த ஐடி செக்டரில் உள்ள இளைஞர்கள் அவர்கள் இப்பொழுது இந்த கோவிட் லாக்டவுன் காலத்தில் வீட்டில் இருந்து வேலை செய்கின்றார்கள், 8 மணி நேரமோ 7 மணி நேரமோ வேலை செய்து வீட்டுக்கு வந்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது 12 மணி நேரமோ 13 மணி நேரமோ ஆன்லைன் கால் என்று வீட்டில் இருந்தாலும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகின்றது. இதை பயன்படுத்தி ஐடி நிறுவனங்கள் என்ன முறையிட்டு இருக்கின்றன என்றால், இந்த லாக்டவுன் காலமே எங்களுக்கு நன்றாக இருக்கிறது என்று எச்சிஎல் நிறுவனம் சொன்னதாக செய்தி வந்தது. ஏனென்றால் அந்த நேரத்திலேயே நாம் நிறைய வேலைகள் செய்து கொள்ள முடிகின்றது என்று எச்சிஎல் நிறுவனம் நிறைய வேலைகள் செய்து கொடுத்தோம் என்று சொல்லுகின்றது. லாக்டவுன் காலத்தில் இருந்ததை போல் ஒர்க் அட் ஹோமே பாதி பேரையும், ஒர்க் அட் ஹோம் இல்லாமல் பாதி பேரையும் வைத்து வேலை செய்ய டிசிஎஸ் நிறுவனம் நினைக்கின்றது. இதுதான் ஒரு சிறுதுளி உதாரணம் ஐடி செக்டர்ல. எனவே கோவிட் பயன்படுத்தி தொழில் மூலதனம் குவிக்கப்பட்ட இடங்களில் நடக்கின்ற வேலைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதில் உள்ள மூலதனம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். அவர்களில் ஒரு பகுதியினர் தான் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர். உள்ளூர் தொழிலாளிகளுக்கு கொடுக்கின்ற கூலியே போதுமானதல்ல. அந்த உள்ளூர் தொழிலாளிகளை புறந்தள்ளி இவர்களை வைத்துக் கொண்டால் அத்தக்குளிக்கு வேலை செய்யலாம், எத்தனை மணி நேரம் வேலை வாங்கலாம் என்ற அரசியல் தான் இதில் உள்ளடங்கி இருக்கின்றது. மேலும் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் கூறியது, நாங்கள் இங்கே இருந்து போலீஸில் அடி வாங்கி, உணவு இல்லாமல், தங்குவதற்கு இடம் இல்லாமல், இங்கே நோயில் அவதிப்பட்டு சாவதும், அந்த மன உளைச்சலுக்கு உள்ளாவதும் அடி வாங்கி சாவதை விட நடந்தே சென்று சாவுகிறோம் என்று புறப்பட்டு விட்டார். இந்த நிலையில் நாம் ஒரு 10 நிமிடம் இருக்கின்றது, நான் இதை முடித்து விடுகின்றேன். அதற்கு பின்னால் இன்னொரு இது முடிந்தாலும் இன்னொரு அடுத்த இதில் நீங்கள் கேள்வி உரையாடல் உங்களுடைய கருத்துக்களையும் கூறலாம். நான் உங்களிடமிருந்தும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். தொழிற்சங்கத்தில் வேலை செய்கின்ற தோழர்கள் இருக்கலாம்,
12 மணி நேர வேலை போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகின்றது என்று நான் குறிப்பிட்டேன். அதை ஒட்டி ஹலோ தொடர் யாருடைய தொழிலாளர் பற்றிய விஷயங்களை ஆய்வு செய்கின்ற சங்கர் கோபாலகிருஷ்ணன் என்பவர் கூறியுள்ள ஒரு செய்தி ஒரு பத்திரிகையில் வந்தது. அவர் இந்த 12 மணி நேர வேலை இந்த பேண்டமிக் காலத்தில் வருகின்ற வேலையை பற்றியும், அதாவது கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் 8 மணி நேரத்துக்கு அப்புறமும் நீட்டித்து வேலை செய்ய அனுமதிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஏன் தமிழ்நாட்டில் கூட நடக்கலாம், நமக்கு செய்திகள் வரவில்லை, இன்னும் தொழிற்சாலைகள் தொடங்கப்படவில்லை, இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்து அவர் பேசும்பொழுது இந்த 12 மணி நேர வேலை அமல்படுத்தப்படுவதை பற்றி குறிப்பிடும் போது குறிப்பிடுகின்றார். ஒரு படத்தை உதாரணமாக குறிக்கின்றார். அந்த படத்தினுடைய பெயர் பர்ஜ், பிஆர்ஜி, ஒரு டெலிவிஷன் சீரீஸ். அந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு கட்டம் என்னவென்றால், 12 மணி நேரம் அறிவிச்சிடுறாங்க. அந்த நேரம் யாரை வேணாலும் கொலை பண்ணலாம், போலீஸ் பிடிக்காது, எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்காது, 12 மணி நேரம் விட்டுறாங்க. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பேரு நீ ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது வந்து ஒரு சீரியல், டெலிவிஷன் சீரியல் பர்ஜி, என்எஃப்எஃப்ஏ பர்ஜின்னு அந்த படத்துக்கு பேர். அதுக்கப்புறம் 2018 ஃபர்ஸ்ட் பர்ஜின்னு ஒரு சீரியல் வருது. அது என்எஃப்எஃப்னுடைய இந்த திட்டம் என்ன, 12 மணி நேரம் ஏன் ஃப்ரீயா விட்டாங்க, யாரை வேணாலும் கொலை பண்ணலாம்னு ஏன் விட்டாங்க அப்படின்னு அந்த சீரியல் தொடருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி விட்டோம்னாதான் 12 மணி நேரம் ஃப்ரீயாக விட்டதுனால என்ன நடந்ததுன்னா, ஏழைங்கள்லாம் செத்துடுவாங்க, அவங்க வெட்டிக்கிட்டு செத்துப்பிடுவான், அடித்தட்டில் இருக்கிறவன் ஒருத்தன் வெட்டிக்குவான், பல்வேறு பிரச்சனைகள் வெட்டிக்கிட்டான்னா நம்ம பாப்புலேஷனில் ஏழைகள்ன்ற பேர்டன் வந்து குறைஞ்சிடும், நமக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அந்த படத்துல ஒரு கருவை வச்சு எடுத்துட்டு போறாரு அந்த சீரியல டைரக்டர். இதை குறிப்பிட்டு அவர் சொல்றாரு, இது மாதிரி எல்லாம் செய்யற விஷயமானது எனக்கு இந்த படத்தை ஞாபகப்படுத்துது. போக போக இவங்க சொல்ற அவருடைய உட்கருத்து என்னன்னா, தொழிலாளிகளே சாவடிச்சிருவாங்க போடுறது. எனவேதான் நாம் உழைக்கின்ற வர்க்கத்தை சேர்ந்த அமைப்பு சார் தொழிற்சங்கங்களுக்கு, குறிப்பாக இடதுசாரி தொழிற்சங்கங்களுக்கு, எந்த விதமான கட்சி ரீதியான அடிப்படைகள் இருந்தாலும், நம்முடைய பிளவுபட்டு இருக்கின்றோம், பல்வேறு சட்டமன்ற தேர்தல்களில் பங்கு பெறுகின்றோம், சிலர் சட்டமன்ற தேர்தலில் பங்கு பெறாமல் இருக்கின்றோம், இடதுசாரி இயக்கங்கள் மட்டுமல்ல முற்போக்கு சக்திகளும் இருக்கின்றன, பிளவுபட்டு பல்வேறு தோழர்கள் வெவ்வேறு அமைப்புகளை இயங்கிக் கொண்டிருக்கின்றார், அனைவரும் ஒருங்கிணைந்து புலம்பெய தொழிலாளர் பிரச்சனை மட்டுமல்ல இந்த பாட்டாளி வர்க்கங்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கவில்லை என்றார், நாம் அரசியல் ரீதியான திட்டங்களில் வெற்றி பெற முடியாது. இந்த விஷயங்களைத்தான் கடந்த கால தொழிலாளர் போராட்டங்கள் நமக்கு முடித்து இருக்கின்றன. அரசியல் ரீதியான போராட்டங்கள் இது கூலி ஓராண்டு நினைக்கிறேன், அமெரிக்கா ஓடி போனார் இல்லையா, ஓராண்டுக்கு முன்னாடி யாராவது சொல்லுங்க, ஹவுடி மோடின்னு ப்ரோக்ராம் நடத்துனாங்கல்ல, யார் அவங்க, அந்த ஹவுடி மோடி ப்ரோக்ராம்ல பங்கு பெற்றது யாருன்னா அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அவர்களும் புலம்பெயர்ந்தவர்கள், அவர்கள் அங்கே ஒரு அரசியல் தளத்தில் உரிமையோடு இருக்கின்றார், அவருடைய பொருளாதார வளர்ச்சியானது, அவருடைய பொருளாதார மேம்பாடானது ஒரு சோசியல் செக்யூரிட்டியையும் பொலிட்டிக்கல் ரைட்ஸையும் கொடுத்துருக்கு. எங்கிருந்து வந்துருது, அவங்க எந்த அரசியல் பின்னால போறாங்கன்ற விஷயம் வேற, ஆனால் அங்கேயும் அடித்தட்டில் இருக்கின்ற கருப்பர்களுக்கு உரிமை கிடைக்கிறதா என்றால் கிடையாது. நாம் இந்த விஷயத்துக்கு வருவோம், ஹவுடி மோடி ரேலியை ஆர்கனைஸ் பண்ண தெரியும், புலம்பெயர்ந்தவர்களுடைய பாதுகாப்புக்கு
வேலை செய்ய தெரியுது அரசாங்கத்துக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல சிங்கப்பூரோ மலேசியாவோ வாரணாசிக்கு போனவங்களையோ அல்லது கோட்டாவில் ராஜஸ்தான்ல படிக்க போன மாணவர்களையோ உத்தரப்பிரதேச அரசாங்கமோ மற்ற அரசாங்கங்களோ தனி பேருந்து வச்சு கொண்டு வர்றது பெருந்தொற்று காலத்திலே நடந்திருக்குது. புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டம் மூலமாகத்தான் பட்டினி கிடந்த பின்னால்தான் பல பேர் நடைப்பயணமாக சென்று நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து செத்த பின்னால்தான் ரயில் விட தெரிகிறது அரசாங்கத்துக்கு. இந்த அரசாங்கங்கள் எல்லாம் இவர்களை சிறையில் வைத்து தங்களுடைய கட்டுமானத்திற்கும் தங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் தங்களுடைய கம்பெனியினுடைய மூலதனத்துக்கும் முதலாளிகளுடைய அபிலாஷைகளுக்கும் இவர்களை பலிகடா ஆக்குவதை நாம் அனுமதிக்க முடியுமா, இவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டாமா என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் வைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக அவர்களுக்கு சிட்டி பேஸ்ட் ஐடென்டிபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் PDS benefits, redressal from mistreatment from urban employers, police repression இருந்து பாதுகாப்பு, இவையெல்லாம் எதிர்காலத்தில் இல்லை என்றால் இவர்கள் எப்படி இங்கே வருவார், இவர்கள் எப்படி வேலை செய்ய வருவார்? ஆனால் அவர்களுடைய பட்டினி மீண்டும் அவர்களை நகர்ப்புறத்தை நோக்கி நகர்த்து, அவர்களுடைய வறுமை மீண்டும் தங்களுடைய சொந்த பிள்ளைகளின் சொந்த தாயின் சாவை மறக்க வைத்து நகர்ப்புறத்தை நோக்கி உழைப்பை நோக்கி செல்ல வைக்கும். இவர்களுக்கான பாதுகாப்பை பெறுவதும் CITU, AITUC, AICCTU உள்ளிட்ட LPF உள்ளிட்ட 12 தொழிற்சங்கங்கள் இவருடைய கோரிக்கைகள் எல்லாம் உள்ளடக்கி மெமோரண்டம் கொடுத்தனர். அவற்றை தூக்கி எறிந்து விட்டு அதை பற்றி எதுவும் அறிவிப்பு இல்லாமல் இங்கே பொருளாதார திட்டங்கள் மேக் இன் இந்தியா இங்கேயே நாம் செய்வோம் சுயசார்பு என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இடதுசாரி தொழிற்சங்கங்கள் குறிப்பாக தலைமை தாங்கி முற்போக்கு சக்திகளையும் மற்றவர்களையும் ஒருங்கிணைத்து எல்லா அனைத்து தொழிலாளர் வர்க்கத்தையும் ஒருங்கிணைத்து ஆசிரியர் வர்க்கத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய கூட்டமைப்பை உருவாக்கி அரசியல் ரீதியாக விவாதித்து சரியான திட்டம் வகுக்கவில்லை என்றால் COVID-19 நோய் தொற்று தொடர்கின்ற இதே நேரத்தில் வருகின்ற 12 மணி நேர தாக்குதல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளையும் இதற்கும் அதிகமாக பல ரிப்ரஷனையும் நம்மால் தாங்க முடியாது. வெளிநாடுகளில் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் லெபனான் போன்ற இடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சில இடங்களில் மே தினத்தை சோசியல் டிஸ்டன்சிங்கை கடைபிடித்து மே தின ஊர்வலமல்ல மே தின நிகழ்ச்சியை கொண்டாடினார். ஆனால் நாம் 1947 பின்னால் மே தினம் கூடி கொண்டாடாமல் ஒருவரோ இருவரோ கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் குடியேற்றி இருக்கின்றோம். இதை பற்றி நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த கோவிட் எமர்ஜென்சி போய் உண்மையாகவே பைனான்சியல் எமர்ஜென்சியும் அல்லது 76 சந்தித்த எமர்ஜென்சி போல் வருமானால் நாம் என்ன செய்ய போகின்றோம், இந்த தொழிலாளிகளை எவ்வாறு காப்பாற்றப் போகின்றோம் என்பது குறித்து நாம் அரசியல் ரீதியாக விவாதிக்கவில்லை என்றால் வெறும் பொருளாதார நிவாரணத்தை மட்டும் வைத்தோம் என்றால் எவ்வாறு தீர்வு காண முடியும்? மூத்த தொழிற்சங்க வாரிகள் எல்லாம் செயல்பட்ட வரலாறுகள் நம்முடைய கண் முன்னே தோன்றுகின்றன. அவர் சிபிஎம் சங்கத்தை சார்ந்த பிபி சிந்தனாக இருந்தார், மக்களித்த குழுவை சேர்ந்து மறைந்து போன AMKவாக இருந்தார். இவர்களெல்லாம் சென்னை பெருநகர தொழிற்சங்க வரலாற்றில் முக்கியமானவர். பிபி சிந்தன் TDSல் சங்கம் அமைப்பு போய் கத்தி குத்து வாங்கி உயிர் பிடித்ததே மிகப்பெரிய ஆச்சரியம். உசேரையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். சிம்சன் போராட்டம், உசேர், AMK போன்றவர்கள் நடத்திய வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் மற்றொன்றையும் நான் குறிப்பிட வேண்டியிருக்கிறேன். நான் இந்த கோவிடுக்கு முன்னால் அங்கே ஒரு கல்லூரியில் விரிவுரையாற்ற பட்டாளம் வழியாக பெரம்பூர் பட்டாளம் வழியாக சென்றேன். அந்த பட்டாளம்
இதோடு என்னுடைய உரையும் இருக்கின்ற நிகழ்ச்சி. அந்த பட்டாளத்தில் சேன்ஸ் ரோடு என்ற ஒரு ரோடு சாலை உண்டு, சேன்ஸ் சாலை என்று சொல்வார். அந்த சாலையில் தான் பின்னி மில்லினுடைய தொழிலாளர்கள், அங்கே தொழிற்சங்க பொறுப்பாளர்கள், நடராஜன் போன்ற தோழர்கள் எல்லாம், மாதவராவ் போன்றவர்கள் எல்லாம் இருந்தபோது நான் சென்றிருக்கின்றேன். மெட்ராஸ் லேபர் யூனியன், மிகப்பெரிய வரலாறு உள்ள லேபர் யூனியன் கட்டடத்தில் பின்னி தொழிற்சங்க தொழிலாளர்கள் இருப்பார். அந்த மெட்ராஸ் லேபர் யூனியன் உருவாக்கத்திற்கு திருவிக்கா போன்றவர்களும், சக்கர செட்டியார் போன்றவர்களும், செல்லபதி செட்டியார் போன்றவர்களும், அப்புறம் சிங்காரவேலர் தான் தொழிற்சங்கத்துக்கு முன்னோடியாக இருந்தவர் என்பதும், கம்யூனிஸ்ட் கட்சி முன்னோடியாக இருந்த வரலாறு எல்லாம் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் அந்த பகுதியில் பின்னி மில் இன்று குஜராத்தி பில்டர் ஒருவருடன், கட்டுமான தொழில் நிறுவனத்துடன், குஜராத் பேஸ்ட் என்று சொல்கின்றார்கள், அந்த நிறுவனத்துடன் அந்த கம்பெனி இன்று பின்னி மில் இல்லை. அந்த பின்னி மில் எல்லாம் உடையாரிடம் சென்றது. அதற்கு பின்னால் கட்டுமான தொழிலுக்காக திட்டமிடப்பட்டு விற்கப்பட்டது. இந்த கட்டுமான நிறுவனங்கள் அங்கே பெரிய பெரிய மாநிலாவை கட்டத்தை எழுப்பிவிட்டன. அங்கே முக்கியமான ஒரு செய்தி, அந்த சேன்ஸ் ரோடிலிருந்து நைனிப்பு நாயக்கன் தெரு என்ற ஒரு தெருவில் இருந்து உள்ளது, அங்கே நான் 10வது படிக்கும் போது இருந்திருக்கின்றேன், பின்னி ஆலையினுடைய சங்கு ஒலிக்கும். அந்த தெருவில் மட்டுமல்ல, புளியந்தோப்பு, கொசம்பேட்டை அல்லது ஓட்டேரி போன்ற பல இடங்களில் தொழிலாளிகள் ஆயிரக்கணக்கில் இருப்பார், பல்லாயிரக்கணக்கில். சங்கு ஊதம் ஷிப்ட் முடிந்து தொழிலாளிகள் வெளியே வருவார்கள். தொழிலாளிகள் சாரி சாரியாக வேலைக்கு செல்வார்கள். அவையெல்லாம் இன்று மறைந்து விட்டன. அங்கே அந்த செல்லபதி செட்டியார் என்ற தொழிற்சங்கவாதி இருந்தார் என்று சொன்னேன் அல்லவா, அந்த சக்கர செட்டியாரோட உறவினர். அவர் பெயரில் ஒரு பூங்காவே இருந்தது. சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர் அந்த செல்லபதி செட்டியார் பூங்காவில் ஒரு மணி கூண்டு உண்டு. நான் 10வது SSLC படிக்கும் போது அந்த தெருவில் வசித்திருக்கிறேன். அந்த பூங்கா இன்று அந்த குஜராத்தி கட்டிய வளாகத்திற்குள் அடக்கப்பட்டு விட்டது. பூங்காவை ஒழித்து விட்டார். தங்களுடைய கேட்டர் கம்யூனிட்டிக்குள் பூங்கா என்று வைத்து எதிர்ப்பு வந்தவுடனேயே என்ன செய்து விட்டது மாநகராட்சி, அந்த இடத்தை அவருக்கு தாரை வார்த்து விட்டது. ஆனால் அந்த செல்லவு செட்டியார் பூங்கா என்ற பெயரை மட்டும் வளாகத்திற்குள் வைத்து கட்டடம் எழுப்பி விட்டார்கள். தனியாருக்கு விட்டு விட்டார். மணிக்கூண்டு மட்டும் இருக்கின்றது. அந்த மணிக்கூண்டும் சில நேரத்தில் காணாமல் போ. செல்லபதி செட்டியாரை பற்றியோ, சக்கரை செட்டியாரை பற்றியோ, சிங்காரவேலரை பற்றியோ, விண்ணிமில் போராட்ட வரலாறை பற்றியோ, உடையாரிடம் அது செல்லாமல் போராடிய வரலாறெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. நீங்கள் திருவத்தியூர் செல்வீர்கள் என்றால் விம்கோ ஃபேக்டரி இருந்தது, தீப்பட்டி தொழிற்சாலை அது கிடையாது. அரசு அச்சகம், மின்டில் உள்ள அரசு அச்சகமும் அங்கே மின்ட் என்று சொல்லுவார்கள், தங்க சாலை, பணம் காசு அடிக்கின்ற அச்சகம். அந்த அச்சகம் மின்ட்டு அங்கே அரசு அச்சகம் என்று மிகவும் நலிந்து போய் எப்பொழுது வேண்டும் என்றாலும் மூடிவிடுவோம், இருக்கிறதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. மொழி போர்த்தியாளர்கள் ஊர்வலத்திற்காக அதற்கு எதிரே நாங்கள் கூடுவோம். மின்ட்டு சாலையின் முக்கில் அங்கே அந்த தொழிலாளர்களிடமெல்லாம் போய் பேசியிருக்கின்றேன். 80களில் அந்த அரசு அச்சகத்தில் தான் இன்னும் கூட ஒரு நலிந்து போன மிஷினை வைத்துக் கொண்டு கெசட்டை பிரிண்ட் செய்து கொண்டிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. அங்கே வேறே கான்ட்ராக்ட் கொடுத்து கொண்டுவர்களா என்று தெரியவில்லை. அந்த அரசு அச்சகம் போய்விட்டது, விம்கோ ஃபேக்டரி போய்விட்டது, மெட்டல் பாக்ஸ் கம்பெனி போய்விட்டது, தொழிற்சாலைகள் சுருங்கிவிட்டன. டிவிஎஸ் மட்டும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அந்த டிவிஎஸ்க்கும் இப்பொழுது பிரச்சனை. எனவே இன்றைய பிரச்சனையில் இவர்கள் பாதிக்கப்படுவதெல்லாம் தொழிலாளிகள். அந்த தொழிலாளிகளுடைய வாழ்க்கையானது புரட்டி போடப்பட்டு விட்டது. நம்முடைய வரலாறுகள் மாறி மாறி யாரால் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன என்றால் நம்மால் எழுதப்படவில்லை. நம்முடைய தொழிலாளிகள் எழுதிய வரலாறெல்லாம் இன்று மறைந்து கொண்டே இருக்கின்றன. தொழிலாளர்களுடைய போராட்ட வரலாறை நாம் மறக்க முடியாது, மறைக்கவும் விடமாட்டோம் என்று உறுதியேற்போம். எனவே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற தொழிலாளர்களுக்கும் அவருடைய பாதுகாப்பையும், நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மையும், நம்முடைய உரிமைகளையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். பொருளாதார கோரிக்கை ஊதியத்தை மீட்டெடுப்பதோ, அகவிலைப்படியை மீட்டெடுப்பதோ, ஊதிய விட்டு வந்தால் அதை மீட்டெடுப்பதோ நமக்கு இருக்கலாம், அவையும் கோரிக்கைகளாக வைக்கலாம். ஆனால் முக்கியமான கோரிக்கை ரைட் டு லிவ், வாழ்வாதார உரிமை, வாழ்வதற்கான உரிமை, அதற்கான கோரிக்கையை வைத்து ஒருங்கிணைந்து போராட வேண்டிய கட்டம் இது. அதற்கு ஒருங்கிணைவோம் என்று கூறி
வாய்ப்பு கொடுத்த தோழர் சிவராமனுக்கும் அமைப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது என்ன இல்ல சொல்லு, கரெக்டா சொல்லு, சொல்லலாம், கருத்துக்களை சொல்லலாம். ஹலோ ஆனந்த், கேக்குதுங்களா ஆனந்த்? சொல்றது கேக்குதா? அமைச்சர் சந்திச்சு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க, அது மட்டும் பத்தாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா இந்த கோவிட் நேரத்திலயும் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. இப்ப இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக அவங்க வந்து வீதியில் இறங்கி போராடணும். அதுல வந்து எமர்ஜென்சி பீரியட்லயே நடந்திருக்க பல விஷயங்கள், அந்த மாதிரி போராட்டங்கள் இப்போது நடக்கலன்னா இன்னும் பின்னாடி சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்ல வருவேன். அவங்க ஏன் போராடல, இது வந்து பாதுகாப்பா போராடணும், நோய் தொற்றுன்னு நம்ம பயமுறுத்துறான். நோய் தொற்று சோசியல் டிஸ்டன்சிங்கை வச்சே கூட நம்ம நடத்தலாம். எதுக்காக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இன்னொரு 28 நாளைக்கு இல்லை 15 நாளைக்கு ஊர்வலமோ பொதுக்கூட்டமோ கூடக்கூடாதுன்னு நீட்டிச்சுக்கிட்டே போறாங்க. அதை மீறி கைதாகிற அளவுக்கு ஒரு அணியை தயார் பண்ணி போராட்டத்தில் இறங்கிறது என்ற விஷயங்களை அரசியல் தலைமை முடிவு செய்யும், இந்த கூட்டமைப்பு முடிவு செய்யும். இங்க இங்கேயே ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க, ஏஐடிசி, சிஐடியு, எல்பிஎஃப், ஏஐசிசிடியு போன்ற அமைப்புகளும், அதே மாதிரி எஸ்யூசி என்ற தொழிற்சங்கமும் இணைஞ்சு வச்சிருக்காங்க. மற்றவங்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு அமைப்பை கட்டணும்ன்ற கோரிக்கையை நான் சொல்றேன். அப்படி கட்டி இதை சந்திக்கலன்னா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. இந்த தயக்கத்தை உடைக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஏன் தயங்குறாங்கன்றது, கோவிட் நோய் தொற்று விஷயத்துல வர்ற விஷயமா, அதை ஒட்டி வரக்கூடிய சட்டங்களை மீறுவதை தொழிலாளர்களை தயார்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா? அதை மீறி என்ன சாத்தியமோ அதை உடனடியா செய்யணும். புலம்பெயர் தொழிலாளருக்கு மட்டுமல்ல, 12 மணி நேர வேலை என்பது பல மாநிலங்களில் அமல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டுல எப்போ வரும்னு தெரியல. ஆந்திராவுக்கு ஒரு கடிதம் அமைச்சிருக்கிறது மத்திய அரசாங்கம், தொழிலாளர் கூடம் இணையதளத்தில் இதை நீங்க பாக்கலாம். அந்த ஆந்திராவுக்கு அமைச்ச கடிதத்துல அதுல வேலை நேரத்தை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப நம்முடைய அரசாங்கத்துக்கு வந்திருக்க அந்த கடிதம், மத்திய அரசாங்கத்துடைய கடிதம் எப்படி சந்திக்க போறோம்? சரி சரி, வேற யாரும் கேள்வி கேளுங்க. வணக்கம், நான் சக்தியன் பேசுறேன். வணக்கம் ஐயா. அத 1979 வாக்குல அவசாரா தொழிலாளர்களுக்குன்னு இந்திய அளவுல ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்ததா சொல்றாங்க. அமைப்பு சார் தொழிலாளர்களுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அவசாரா தொழிலாளர் அதுல வந்து உதாரணமா வந்து கட்டிட தொழிலாளர்களுக்கு சில சலுகை எல்லாம் வாங்கியிருக்கமில்லப்பா. கட்டிட தொழிலாளர் சங்கம் அமைச்சு கட்டினாங்கல்ல அமைப்புகள்லாம், பல கட்டிட தொழிலாளர் சங்கம் கட்டி இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் கட்ட கட்டுறாங்க, அவங்களுக்கு வேண்டிய உரிமைகள்லாம் பெற்று தராங்க. ஆனா இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸ் அதுக்குள்ள வரல, புலம்பெயர் தொழிலாளர்கள் வரல அதுக்குள்ள. மைக்ரண்ட் லேபரர்ஸுக்கும் அப்பப்ப நோட்டிபிகேஷன் மாதிரியோ ஏதோ சட்டங்கள் மாதிரியோ வருதே தவிர ஒரு முழுமையான பாதுகாப்பு வந்து இவங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்தியில் இவங்க வந்தாலும் இவங்க புலம்பெயர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இதை பத்தி ஒரு தரவுகளே வந்து இந்த தொழிற்சங்கங்கள் கிட்ட இருக்கணும். முதல்ல நம்ம தொழிற்சங்கங்கள் தரவுகளை சேகரிக்கணும், தொழிற்சங்கங்கள் இறங்கி வேலை செய்யணும். என்ஜிஓ திரட்டுறாங்க, நாம என்ன செய்யறோம்ன்ற கேள்வியை தான் நான் வைக்கிறேன். நான் குறிப்பிட்ட சில பேராசிரியர்கள் அவங்க தகவலை சேகரிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க அந்த தரவுகள் இருக்கும், இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. மத்திய தொழிற்சங்கங்கள் மத்தியில் இருக்கலாம், ஆனால் போதிய அளவு இருக்கா? அந்த தரவுகளை நம்ம விவாதிச்சிருக்கோமா? அவங்களையும் மற்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒருங்கிணைச்சு என்ன செய்ய போறோம்? அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களையும் இவங்களையும் எப்படி இணைக்கிறது? இவங்க அவங்களை எப்படி பாக்குறாங்க? இவற்றை எல்லாம் அரசியல் விவாதத்தோடு கொண்டு போனாதான் அமைப்பு ஒழுங்கா எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அமைப்பு தொழிலாளர் நடராஜன் பேசுறேன்.
இது எவ்வளவு பேர் இருப்போம், 20 கோடி இல்லாட்டி 30 கோடி இருக்குமா, வாய்ப்பு இருக்குமா, இருக்கு 20 கோடி மேல இருக்குமா? நடராஜன் தோழர் 13.9 மில்லியன் 14 கோடி தானே அது, 1 மில்லியன் 10 லட்சம், 13.9 மில்லியன் சொல்றாங்க. அப்ப 14 கோடி பேர் மொத்தம் நம்முடைய நாட்டினுடைய ஜனத்தொகை எவ்வளவு? 130 கோடி. இந்த 14 கோடி 130 கோடி நம்ம நாடு. இவங்க 14 கோடி புலம்பு ஏற்றுவிழா அது வந்து இவங்க கணக்கு. ஆனா இப்ப வந்து 20 கோடிக்கு மேல வந்து போறாங்க. 20 கோடி மேல பக்கம் வந்து இப்ப வந்து 20 கோடி மக்களுடைய இங்க இருந்து நகரங்கள்ல இருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நகரங்கள்ல இருந்து விரட்டப்படுறாங்க. ஆமா இல்லையா? இப்போ இந்த நகரங்கள் இப்ப கிராமத்துக்கு போயிட்டு அவங்க அவங்களால வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முடியுமா? இவங்களால என்ன நடக்கும் அடுத்த கட்டம்? இது எக்கனாமிக் செக்யூரிட்டிக்காக கிராமத்துக்கு போகல. திரும்ப நான் சொல்றேன். ஆமா ஆமா புரியுது. அதுக்கு போகல. தன்னுடைய அம்மா மடியில போய் படுக்கணும்னு நினைக்கிறான் அந்த பையன். ஒரு இளைஞன் வேலை செய்யற இளைஞன் வந்து அம்மா மடியில போய் படுத்தாதான் தனக்கு நிம்மதியே நினைக்கிறான். பயந்துட்டான், பேனிக் ஆயிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல வந்த கட்டுரையும் படிங்க. நீங்க நேரையில் எனக்கு நான் முடிச்சு சொல்ல முடியல. அம்மா மடியில போய் படுக்கணும்னு நினைக்கிறான், தம்பி தங்கைய பார்க்கணும்னு நினைக்கிறான். எவ்வளவு கொடுமை! பாட்டியை பார்க்க நினைக்கிறது பேத்தி வழியிலேயே செத்து போச்சு. இப்ப இவ்வளவு நாள் இங்க வந்து உழைச்சி கூட இந்த இடம் வந்து அவங்களுக்கு சொந்தம் எல்லாம் சுட்டு அவங்களுக்கு தொழிலாளிக்கு இங்க சொந்தம் இல்ல இல்லையா? தொழிலாளிக்கு அந்த இடம் அவங்களுடைய இடங்கள் சொந்தமாக இல்ல. ஆமா மெட்ரோ சாதாரணமா தொழிலாளா ஒரு தொழிற்சங்கத்தை ஒரு தொழிலாளர் ஒரு ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு தொழிலாளர்கள் அமைப்பு ரீதியா திரட்டப்பட்ட தொழிலாளர்கள் ஒரு அவங்க தன்னுடைய தொழிற்சாலை தன்னுடைய அந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க. ஆனா இங்க வந்து உணராக போனதுக்கான அடிப்படை காரணங்கள் மொழி மட்டுமா இல்ல பல்வேறு காரணங்கள்? மொழி ஒரு காரணமா நம்ம மக்கள் கிட்ட இருந்து கண்ணியப்பட்டிருக்காங்க. மொழியை கத்துக்கிட்டாங்க, அவங்க எந்தெந்த ஊருக்கு போறாங்களோ அதை கத்துக்கிறாங்க, எளிமையா கத்துக்கிறாங்க. அதை வந்து புரோக்கன் தமிழா இருக்கலாம், புரோக்கன் மராத்தியா இருக்கலாம், புரோக்கன் ஒடிசியா இருக்கலாம், அதை கத்துக்கிறாங்க. அது அதை பத்தி பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் முதல்ல சொன்ன ஏஜென்ட் வந்து ஒரு இடத்துல கொண்டு சென்னையில கொண்டு இறக்கி விடுறான். ஒரு 100 பேர் இறக்குறான். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல பிரிட்ஜ் கட்டுறாங்க, அங்க இருக்கிறாங்க. அதுல வந்து கம்பி முடுக்கிற வேலை முடிஞ்ச உடனே அந்த கம்பி முடுக்கிறவனை கொண்டு போய் சேலத்துல விடுறான். அப்ப எங்க தங்குவான்? குழந்தைங்களையும் குட்டியும் தூக்கிட்டு போறான். சேலத்துல போய் பாலம் கட்டுறான், மேம்பாலம். சேலத்துல இருந்து கூட்டிட்டு கூட கொடுத்து கொண்டு போய் விட்டுருக்கான். இவனுக்கு எங்க தங்கறதுக்கு நிரந்தரமான இடம் வேலை செய்யறது கிடையாது. கிடையாது. சில பேர் கூடங்குளத்துல வேலை செய்யறான்னா அங்கேயே படுத்து தூங்குவான். எங்க கட்டணம் கட்டானா அங்க படுத்து தூங்குறான். இது கட்டட வேலை செய்யறவன், செங்கல் வேலையை செய்யறவன் அங்க கிடக்குறான். விவசாய வேலைக்கும் போய் இவங்களை பயன்படுத்துறாங்க. நெல்லு ரைஸ் மில்ல போய் இவங்க வேலை செய்யறாங்க. மதுரை அந்த பக்கமா எந்த ஊர்ல போனாலும் ரைஸ் மில் இருக்குன்னா அங்க நீங்க பாக்கலாம். வடமாநில தொழிலாளர்களை இவங்க ஏன் அங்க இருந்து வந்தாங்க? பீகார்ல இருந்து ஏன் வந்தாங்க? ஒடிசாவில இருந்து ஏன் வந்தாங்க? உத்தரப்பிரதேசம் ஏன் வந்தாங்க? நம்ம தமிழர்கள் ஏன் வந்து பல நாடுகளுக்கு போனாங்க? தொழிலாளர்களா சிங்கப்பூர்ல போய் மாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களை தனியா தங்க வச்சிருக்கான், சோறு கொடுக்குறான், தங்கறதுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்கான், சுத்தமா அந்த இடத்த வச்சிருக்கிறான் சிங்கப்பூர் கவர்மெண்ட். ஏன் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு மட்டுமா? தன்னுடைய தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடாது. சிங்கப்பூர் அரசாங்கம் நினைச்சு பாதுகாப்பு கொடுக்குது. கனடாவில குடுக்குறாங்க. என்ன பண்றான் இவங்கெல்லாம்? என்ன வந்து சோசியலிஸ்ட் நாடா? அவன் ஏன் குடுக்குறான்? அவன் உற்பத்தி முறைக்கு தேவையானது இந்த உழைப்பு. அந்த உழைப்பு செய்யறவன் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்துல இருந்து அந்த முதலாளி பாக்குறான், அரசாங்கமும் பாக்குது. இங்க எதுவுமே இல்ல. இந்த 20 கோடி இவ்வளவு பெரிய மைக்ரேஷன் லேபர்ஸ் வந்து நகர்வது வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வேண்டியது. ஆனா வந்து விவாதிக்கப்படாம இருக்குது இல்லையா? இது
மனசு கணக்குது ரெய்னியர் செத்த பிரிஞ்சுதாங்க நினைக்கிறோம்னு சொல்றாருங்க அவரு. அந்த 16 பேர்ல 6 பேர் வந்து கோண்டு பழங்குடி மக்கள் அவருடைய கட்டுரை படித்தபடிதான் எனக்கு தெரியுது. எனக்கு கட்டுரை படிக்கிறேன் எனக்கு தெரியுதுன்னு அவங்ககிட்ட சொல்றேன். எத்தனை பேருக்கு தெரியும்? பழங்குடி மக்கள் கிட்டையும் ஆதிவாசிகள் கிட்டையும் பட்டியல் நடத்துறவர்கிட்டையும் அடையாள அரசியல் படி இயக்கம் நடத்துறவங்க இந்த பிரச்சனை எடுத்துருக்க வேண்டாம். நேரத்துக்கு அடையாள அரசியல் தப்பா சொல்றேன் அவங்க நினைக்க வேண்டாம். அவங்க போராடுறாங்க, அவங்க போராடுறாங்க இந்த மக்களுடைய உரிமைகளுக்கு. பழங்குடி மக்களுக்கு போராடுற அமைப்புகள், தலித்துக்களுக்கு போராடுகின்ற அமைப்புகள், பழங்குடி மக்கள் படித்து செத்துருக்கிறான் ட்ரெயின்ல. யார் செத்துருக்கிறான்? எந்த உயர் ஜாதிகாரம் செத்துருக்காங்க? ஓபிசியும் ஓபிசி கேட்டகரியும் அப்புறம் வந்து பட்டியலின மக்களும் தான் செத்துருக்கிறான். அவன் கிராமத்துக்குள்ள போனா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, அது வேற. அது வந்து தீக்கிறதுக்கு அது வேற விஷயம். இந்தியா ஃபுல்லா இவங்களை ஊருக்கு அனுப்புறதுக்கு பிஜேபி வந்து என்ன பண்றான்? ட்ரெயின் டிக்கெட்டை வந்து அவன் கட்சி சார்பாகவும் இளைஞர் அமைப்பு சார்பாகவும் அனுப்புறான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நேத்தி வந்து என்டிடிவில ஒரு ரிப்போர்ட் வந்து, அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் கண்ணு மூட இந்த இதுல பார்த்தேன், குருநானக் காலேஜ்ல வந்து அவங்களுக்கு டிக்கெட் ப்ரொவைட் பண்றதுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. இது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் வந்து இவங்களுக்கு பிஜேபி ஒர்க்கர்ஸுக்கு டைப் பண்ணி வேலை செய்யறானுங்க. தொழிற்சங்கங்கள் என்ன செய்யுதுன்னு அதுதான் அவங்களை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி. அமைப்பு சார் தொழிற்சங்கங்கள் நாம ஏன் தோத்துக்கிட்டோம்? நாம ஏன் தோத்துக்கிட்டே இருக்கிறோம்? அவன் RSS ஆர்கனைஸ் பண்ணி செய்யறான். அமைப்பு சார் தொழிற்சங்கங்கள் நாம ஏன் தோத்து போறோம்? இங்க LPF, AITUC, அப்புறம் CITU, AICCTU போன்ற அமைப்புகள்லாம் தமிழ்நாட்டுல அவங்க வலுவா இருக்கிறாங்க. சிஐடிக்கும் நல்ல கட்ட அமைப்பு இருக்கு, கரெக்டுங்களா? அதை நான் மறுக்கல. மற்ற இடதுசாரி ML குழுக்கள் மத்தியில தொழிற்சங்கங்கள் இருக்கு. எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இதை எப்படி சந்திக்கிறதுன்னு திட்டம் இல்லைன்னா யார் மேல கொண்டு போவான்? அப்படிதான் இங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல வந்து சாப்பாடு போட வந்துட்டான் அட்சய பாத்திரா. நாமளும் போ திமுக வேலை செஞ்சுட்டு இருக்குது, ஒன்றிணைவோம்வான்னு நம்ம திட்டம் போட்டு வேலை செய்யறாங்க. அவன் அது மாதிரி அந்த இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டமைப்பு வச்சிருக்காங்க, தொழிற்சங்க கூட்டமைப்பு. அவங்க ஏன் கையில் எடுக்கல? அது அதை விடுங்க. இது யார் செஞ்சிருக்கணும்? தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிருக்கணும். நீங்க எடுக்காத டிக்கெட் நான் அனுப்புறேன், மத்திய அரசாங்க சண்டை போட்டு பணத்தை வாங்குறேன்னு இவங்க செய்யணும். ஒரு கட்சி செஞ்சுக்கணும், அது வேற. அவன் செய்யறான்னா அவன் செய்யறான். நீங்க எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்களோ அவன் அதே மாதிரி சாப்பாடு கொடுக்குறான். சாப்பாடு கொடுக்கறதுக்கு மேல ஆர்கனைஸ்டா ஒரு வேலையை இப்போ செஞ்சுட்டான். என்ன செஞ்சுட்டான்? இந்த எனக்கு தெரியாத இந்த செய்தி நீங்க பாத்துட்டு சொல்றீங்க, நான் பாக்கல. புலம்பெய தொழிலாளர்களை ஊருக்கு அனுப்புறது ரயில் டிக்கெட் எடுத்துருக்கான். அப்ப உதிய சங்கு கிட்ட அவன் போயிருக்கிறான். இப்ப நாம எங்க போறோம்? நாம் என்ன செய்யறோம்? இத பத்தி விவாதிக்கணுன்றதுக்காக தான் இந்த தலைப்பு பாஸ்கர் கேட்ட போது நான் கலந்துக்கிறேன்ட்டேன். நான் அப்ப நாம இதை சிந்திக்க வேண்டியது ரொம்ப சீரியஸான விஷயத்துல மட்டும் இல்ல, கல்வி பிரச்சனை எடுத்துக்கிட்டா ரொம்ப கடுமையா நடக்க போகுது. சொல்றேன், ஆன்லைன் கல்வி மட்டுமல்ல, இந்த மாத இறுதிக்குள்ள கல்விக் கொள்கையை அறிவிக்க போறாங்க. அது என்ன அறிவிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. அவர் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறார், அந்த MHRD மினிஸ்டர். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னொரு அறிவிப்பு வந்திருந்தது, இன்னைக்கு நீங்க செய்தித்தாளை பாருங்க, தினத்தந்தியில கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கோவிட பயன்படுத்தி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உயர்கல்வியில ரெண்டு ஷிப்ட் உண்டு, அரசு கல்வி அரசு சொல்லிடுறது நேரத்தை பயன்படுத்தி அரசு கல்லூரியில ரெண்டு ஷிப்ட் கொண்டு வந்தாங்க. ஏன்னா கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் இடம் கிடைக்கல, டே காலேஜ்ல ஈவினிங் காலேஜ் முன்னாடி வச்சிருந்தாங்க, இப்போ ஷிஃப்டா மாத்திட்டாங்க. அதனால வந்து பெண்களோ மற்றவங்களோ நைட் ஆகிறதுக்கு முடிய வீட்டுக்கு போயிடுவாங்க. இவரு டைரக்டர் ஒரு விளக்கம் கொடுத்து இன்னைக்கு அறிக்கப்பட்டிருக்காரு, தெருத்தந்தியில வந்து பாருங்க. அதை ஒட்டி கூட நான் பதிவு முகநூலில் போட்டுருக்கேன், நானும் மாசம் ஷேர் பண்ணி போட்டுக்கிறவங்க அவருடைய இணைய அவருடைய முகநூல்லையும் பாருங்க. அந்த ஷிஃப்ட் 2 காலி பண்ண போறாங்க. அது கோவிட் வந்ததுன்னா நோயை விட பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தான். பத்தாம் வகுப்பு பொது தேர்வு, அவங்க அப்பா அம்மா ஜொரத்துல படுத்துங்க, சோறு இல்லை தண்ணி இல்லை, அவன் புள்ளதான் அரசு பள்ளியில படிக்கிறான். பொது தேர்வை பத்தி உன்ன ஒரு வார்த்தையில யோசிக்க முடியுமா? படிக்க முடியுமா? என்ன பிரச்சனை? சோறு தண்ணியோ இல்லை, அவன் குழந்தைங்கதானே படிக்குது. பஸ் விட போறான்றாங்க, பஸ் விடக்கூடாதுன்னு மருத்துவர் குழு சொல்றது, என்னதான் நடக்குதுங்க?
பட் இங்க ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து அதுல முக்கியமா தொழிற்சங்கங்கள் வந்து செயலற்று இருக்குன்றது வந்து நிரந்தரமான உண்மை, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டாவது வந்து ஒட்டுமொத்த தமிழகமும் அவங்களோட உழைப்பை உறிஞ்சிதான் இன்றைக்கு வீடு கட்டப்பட்டு எல்லாமே வந்து உழைப்புல இருக்கு. அவங்களும் வந்து இருக்காங்கன்றது வந்து எல்லாம் உச்சி போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கோம்தான்ன்றது உண்மையான தெரியுது. இன்னைக்கு தொடர் செயலற்று இருக்குன்னு சொல்லாதீங்க, தொழிற்சங்கம் செயல்படுறோம். அந்த செயல்படுறது நாம பெட்டிஷன் கொடுக்கறது மட்டுமா, நாம வந்து ஊடகத்துல எழுதுறது மட்டுமா, பேசுறது மட்டுமா அப்படின்றத மறுபரிசீலனை செஞ்சு மிக வேகமாக செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோன்றத பதிவு செய்யறேன். நிகழ்ச்சி கலந்துகிட்ட நன்றி தோழர். அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம்.